வாய்ப்புகளை உருவாக்குங்கள் உலகில் வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது நாம் தான் அதை கண்டுகொள்வதில்லை கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினால் நாமும் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் பொதுவாக அனைவரும் சொல்லும் ஒரே வார்த்தை சின்ன வயதில் இதுவாகணும் அதுவாகணும் என்று ஆசைப்பட்டேன் ஆனா பிறகு அதெல்லாம் கனவாக போய்விட்டது வாழ்க்கை முடிந்துவிட்டது இனிமேல் என்ன இருக்கிறது என்று புலம்புவார்கள் முதலில் அந்த எண்ணத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் அது உங்கள் கைவசமாகும் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் நடந்து போன செயல்களில் ஏற்பட்ட தோல்விகளை விட்டுவிட்டு இனி நடக்க போகும் செயல்களை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்துவது என்று முடிவு செய்ய வேண்டியது நாம் தான் உண்மை எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் வரத்தான் வேண்டும் மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலையில தான் மூளை அதிலிருந்து விடுபட சுறுசுறுப்பாக இயங்கிய வழியை காண்கிறது ஆகவே துன்பம் வரும்போது தோன்று விடாமல் சுறுசுறுப்பாய் இயங்க வேண்டும் மனோதிடம் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எளிதில் சமாளித்து விடலாம் என்பதை அவ்வப்போது நினைவூட்டுகின்றன நம்மை சுற்றியிருக்கும் சிலர் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வாய்ப்பு என்பது முக்கிய தேவையாக இருக்கிறது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கும் வெற்றிக்கும் இடையே உள்ள தொடர்பு இருக்கிறது ஜப்பானை சேர்ந்த கோட்டானி மகோட்டோ என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிளைப்ப தேடி டோக்கியோ நகரத்துக்கு வந்தாரு குடியிருக்க வீடு இல்லை கையில காசும் இல்ல எத்தனையோ வேலைகளுக்கு விண்ணப்பித்தும் வேலை கிடைக்கல சிந்தனை செய்தார் கொஞ்சம் வித்தியாசமா தன்னையே வாடகைக்கு விட முடிவு செய்தார் நான் வா வேலையற்றவன் நகைச்சுவை உணர்வு மிக்கவன் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க என்னால் முடியும் நீங்கள் கொடுக்கும் வேலைகளை செவ்வேனே செய்வேன் உணவு தங்கும் இடமும் அளித்து மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தால் எனக்கு போதும் என்று சமூக வலைதளத்துல வெளியிட்டார் நிறைய பேர் கோட்டாணியை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க ஓரிரு நாட்களிலிருந்து ஒரு வாரம் ஒரு மாதம் வரை இவரை வாடகைக்கு எடுத்தாருங்க ஐநூறு ரூபாய் மிகவும் குறைவான ஊதியம் என்பதால உடைகள் செருப்பு போன் கட்டணம் என்று பலவற்றையும் தங்களாகவே விரும்பி செஞ்சாங்க உலகம் அன்பால் ஆன மக்களால் நிறைந்ததே என்பதை கண்டுகொண்டாரு இதுவரை எந்த வாடிக்கையாளருக்கும் மோசமான எண்ணெய் நடத்தியதாக அவர் கூறல ஆம் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நம்பிக்கை இல்லாதவர்களோ கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாமல் அல்லல் படுகிறார்கள் ஆம் நண்பர்களே வாய்ப்பு நம்மை தேடி வராது நாம் தான் தேடி போக வேண்டும் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறி வரும் வாய்ப்புகளை தட்டிக்கழித்துக் கூடாது வாய்ப்புகள் வரும் என காத்து இருப்பதை விட வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்